பாட நிறைய பேர் இப்பொழுது இருக்கிறார்கள், ரசிக்கவே ஆட்கள் நிறைய இல்லையே என்று கூறிய பாடகி சுஜாதா மோகன் அவர்களின் வார்த்தைகளே இசை 24x7இன் மூலதனம். பாடகி சுஜாதா மோகன் அவர்களுக்கு 3 வருடங்களுக்கு முன்பே ஒரு பாட்டின் மழை என்ற ஒரு பாடலின் மூலம் சுஜாதா அவர்களின் பிறந்த நாளுக்காக பாடகர் ரினால்ட் கே ஜோசப் அவர்கள் பாடி உருவான முதல் பாடலே இசை 24x7இன் அடித்தளம். பின் சுஜாதா அவர்களின் மனம் கவர்ந்த பாடலின் கதைகளை ஏதோ ஒரு பாட்டு கொண்டு வந்தது. திரு தாமோதர் நாராயண் என்பவரின் இசையில் திருமுருகன் அவர்கள் வரிகள் எழுத இசை தேவதை உருவானது. பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து பாடகி ஸ்வேதா மோகன் அவர்களே அப்பாடலை பாட நேர்ந்தது இறைவனின் செயல் அல்லவா? அதன் பின்பு எல்லா ரியாலிட்டி ஷோஸ்களிலும் பாடகி சுஜாதா அவர்களின் பெயர் இசை தேவதை என்றானதுதான் மகிழ்ச்சியின் உச்சக்கட்டம். பிடித்த பாடகர்களுக்கான வரிகளாய் இசைப்பூக்கள் மலர்ந்தது. எத்தனை ஜென்மமாய் என்ற பாடல் மூலம் இதை துவக்கி வைத்தவர் பாடகி வித்யாஸ்ரீ அவர்கள். பின் பாடகர்கள் அமையாத காரணத்தால் அது நின்று போக இசைப்பூக்களை மீண்டும் பூக்கச் செய்தவர்கள்தான் பாடகர்கள் ஹரிதாஸ்ரீ மற்றும் ஸ்ரீவத் முத்துக்குமார் அவர்கள். பாடகி ஹரிதாஸ்ரீ பாடிய சொர்க்கம் சென்ற தேவதையே என்ற பாடல் த ஹமிங் குயின் ஆஃப் இந்தியா என்றழைக்கப்படும் பாடகி ஸ்வர்ணலதா அவர்களின் ரசிகர்களின் இதயத்தில் இடம் பிடித்து ஒரு பெரிய வரவேற்பையும் பெற்றது. பின்பு பாடகர் நியாஜு அதில் நுழைய பாடகர் திரு உன்னிகிருஷ்ணன் அவர்களின் பாடலாய் உருவானது. திரு உன்னிகிருஷ்ணன் அவர்கள் அப்பாடலை கேட்டு பச்சை கொடி கொடுக்க அடுத்த இன்ப அதிர்ச்சியாய் பாடகி திருமதி மகதி அவர்களும் பச்சை கொடி கொடுத்தார். இதைத் தொடர்ந்து பாடகி ஸ்வேதா மோகன் அவர்களின் பிறந்த நாளுக்காக ஸ்வேதா 15 உருவானது. அந்த இசை பூக்களை கேட்ட ஸ்வேதா அவர்கள் பூக்களையே கொத்தாக கொடுத்து மேலும் உற்சாகப்படுத்த உன்னிகிருஷ்ணன் 25 உருவானது. அந்த சீடியையும் பாடகர் திரு உன்னிகிருஷ்ணன் அவர்களிடமே கொடுக்கப்பட்டது. பின்பு பாடகர் ஸ்ரீவத் அவர்கள் இயேசுதாஸ் அவர்களுக்காக பாடிய உயிரோடும் பாடலில் முடிய இருந்த இசை பூக்களின் திசை சுஜாதா மோகன் மியூசிக் மேரத்தான் ஆக மாறியது. பாடகர்கள் பைரவி, ஹரிதா, ஜெரால்டி, ஸ்ரீவத், கிருபாஷினி மற்றும் ஹரி கிருஷ்ணன் இதை வெற்றிகரமாக முடிக்க முடியுமா என்று நினைத்திருந்த நேரத்தில் ஏற்கனவே இருந்த 150 பாடல்கள் என்ற சாதனையை முறியடித்து 175 பாடல்கள் உருவாக பாடகி சுஜாதா அவர்களின் வீட்டிலேயே அது வெளியிடப்பட்டு அத்தருணம் மியூசிக் செஷனாகவும் மாறியது. திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களின் இசையில் அவரின் தங்கை ஹரிப்ரியா பாட இசை தேவதை 2 உருவானது. அந்த வெற்றி இசை 24x7ஐ இன்னும் ஒரு புதிய நிலைக்கு அழைத்துச் சென்றது. தற்போது இசை பூக்கள், மெல்ல திறந்தது இசை, தேன் கிண்ணம், இசையும் நானும் வித் திரு, இசை இம்போர்ட்டட், மியூசிக் மூவி நைட்ஸ், ஆட்டோகிராஃப், இசை தேவதை சுஜாதா என பல பகுதிகளை கடந்த இசை 24x7ஐ முன்னோக்கி கொண்டு செல்லத்தான் இசை திருவிழா மற்றும் ஆஹா இசையும் அத்தோடு இணைத்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது இசை 24x7 எனும் வெப்சைட்டை லான்ச் செய்வதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். நன்றி.